நியமனம் செய்வதற்கு முழுமூச்சான சூழல்களை உருவாக்க வேண்டும் என்று இல்லைன்னா நீங்கள் மன்றத்திலேயாவது தீர்மானம் வைங்க, ஆணையர் சிறந்த ஆணையர் வேணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானமாக வச்சு நிரம்பிடுது. இதுக்கு நம்ம நெடுஞ்சாலைத்துறையில வந்து அவங்களோட கோரிக்கை வைக்கிறேன். இந்த தண்ணி அவங்க அப்படப்படுத்துறது அவங்க அப்படப்படுத்துற கால்வாய் அமைச்சா அதே மாதிரி நம்ம கால்வாய் வலிக்கும் போது கால்வாய் வலிக்கலாம், கால்வாய் வந்து நம்ம வடக்கு பக்கம் வலிக்கலாம், ஆனால் தண்ணி போகிறது வந்து தெற்கு பக்கம் தான் போகுது. அதை கொஞ்சம் ஆழப்படுத்துறோம்னா அந்த தண்ணி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. அதனால் அதாவது பழைய காவல்துறை வட்டாட்சியோட இருக்குல்ல அதுலேருந்து நம்ம தண்ணி போய் சேர்ந்தாலும் கொஞ்சம் ஆழப்படுத்தி கொடுக்குற மாதிரி கால் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் ஜீவநாளையத்தை பற்றி பேசலாம், அதனால என்ன சொல்லிட்டேன் இருந்தாலும் ஒன்று பதிவு வைக்கிற காலக்கட்டம் சொல்கிறேன். அது கொடுத்து இது வரைக்கும் இந்த மன்றத்தோடைய ரிட்டர்ன் கலர் தான் ஆச்சு. இது வரைக்கும் 100 ரூபாய் கூட நம்ம மன்றத்தில் இருக்க மாட்டேன் அந்தளவுக்கு நாங்கள் அத்தனை பேரோட ஒத்துழைப்பு கூட நாங்கள் கட்டுக்கோப்பான சூழல்களில் வந்து எவ்வளவு பின்னாடி ஏற்பட்டாலும் எங்களுடைய கைமுதல்களை செய்து நாங்கள் செய்து வருவோம். அத்தப்பொழுது வந்து அது வந்து அது பராமரிக்கக்கூடிய காலகட்டம் வந்துச்சு. அதனால் வர்ற கூட்டத்தில் பராமரிப்பு சம்பந்தமான ஒரு தீர்மானம் வச்சு அதுக்கான நிதிகளை ஒதுக்கி வருங்காலங்கள் சிறப்பானங்களில் அதை சேவை செய்வதற்கு நீங்கள் வழிவகை செய்யணும்னு கேட்குறேன். அது மாதிரி என்னோடய நாடுகளில் நிறையா அன்னட்ட நிறையா மனுவும் கொடுத்துருக்கேன். நன்மைக்கே தெரியும் நிரந்தர ஆணையர் இருந்தால் தான் அதை பற்றி தொடர்ந்து பேச முடியும். அதனால் அந்த பகுதி வேலைகள் எல்லாத்தையும் சிறப்பாக அடுத்தவாடு செய்வதற்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜீவநாணய சம்பந்தமாக ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு.